இங்க லேடிஸ் இங்க எவ்வளவு பேர் ஓட்டுறாங்க? அவன் ஆனா இடிச்சிருவாங்க எடுத்து வந்து பின்னாடி. Papa, it's my turn to give you back Ananya's nanananihomes, a paradise for senior citizens in Coimbatore. நம்ம மூணு பேரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். மூணு பேரும் இதே மாதிரி போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஓனருங்க கிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் பட்டவங்க தான். நான்லாம் வேலைக்கு போகும்போது 50 paisa தான் சேலரி. ஒரு ஆசை மாதிரி ரோல்ஸ் ரைஸ் வாங்கணும் அப்படின்னு, அதை ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கணும்னு தான் ஆசை. இந்த காரை பர்டிகுலராக சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை. இது வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த சீட்ஸு அப்புறம் பேக் சீட்ஸை மடித்தோன்னா இங்கே வந்து 6x6 ஒரு பெட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஷூட் ஏதாவது போவோம், இதில் வந்து ஃப்ரீசர் இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்குது, இந்த மீட் சிக்கன்லாம் வந்து மசாலா போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். உங்களுக்கு கார் ஓட்டணும்னு ஆசையெல்லாம் இல்லையா? வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம், ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டே இருப்போம். சிக்னல் பாஸ் பண்ணிட்டா கூட இங்கே வந்து 50,000 dirham கொடுக்கணும். நம்ம ஊர் காசுக்கு 11 lakh rupees மேலே ஃபைன் ஃபைன் கொடுத்தே ஆகணும், நம்ம ஏமாற்ற முடியாது. இங்கே லேடிஸ் இங்கே எவ்வளோ பேர் ஓட்டுறாங்க? அவன் அடிச்சிருவாங்க எடுத்துட்டு வந்து பின்னாடி. வந்து ஒன்று ரெண்டு தடவை வந்து லேடிஸ் தான் அடிச்சிருக்காங்க. எதுவும் பேசுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து என்னை பார்த்தோன்னே அழுவாங்க. நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பேன், என் புள்ள மாதிரி நினைப்பேன். நேரில் பார்த்தோன்னே புள்ளதாம்மா அப்படின்னு சொல்லுவேன். புள்ள அவங்க கை எடுத்து தலைமையில் வச்சுப்பேன், நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. கார்பெண்டர், நான் பெயிண்டர், அவங்களெல்லாம் கூப்பிட்டு 65 கற்றுக் கொடுத்துட்டோம். மசாலா கட் பண்ணுறது, எப்படி பதக்கணும், எது பண்ண எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பழைய ரெஸ்டாரண்ட்டை எடுத்து ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணிட்டுருக்கோம். January 1st வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் யாரை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு பிளான் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறது சார்ஜால ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்க, அங்க போயிட்டு இருக்கோம். ஏனா நம்ம துபாய் வரைக்கும் வந்துட்டோம், இங்க இருக்கு சார்ஜா, அதையும் பார்த்துட்டு போயிரலாம் அப்படி. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து UAE ல 7 எமிரேட்ஸ். அதுல வந்து துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ராசல் கைமா, அபுதாபி, உமல் குயின், அப்புறம் அஜ்மான், ஃபுஜைரா மண்டையில் அடிக்கும். ஓகேம்மா, அதில் இருக்கிற ஒரு எமிரேட்ஸ்க்கு இப்போ போகிறோம் நம்ம, ஷார்ஜாக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 months ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு பழைய ரெஸ்டாரண்ட்டை எடுத்து ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே புதுசு தான். இன்னும் ஒரு 20-25 days ரெடி ஆகிடும். January 1st வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் யாரை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு பிளான் அப்படின்னா, யாரை வச்சு ஒரு சரி விஐபியை கூப்பிடலாம், இந்த மாதிரி கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளான். எந்த பேரை சொன்னால் அடி வாங்குவோமே, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். எப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறது எங்களுடைய ஸ்டாஃப்ஸ். சூப்பர், அவங்க தான் நீ வந்து விஐபிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர், அதுதான் அதுதான் ஆக்சுவலி பெஸ்ட் சாய்ஸ் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் இந்தியாவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் கார் பற்றி போட்டுட்டீங்க, வாங்கினோடனே வந்துட்டு யாரெல்லாம் வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, ரைட் கூட்டிகிட்டு போனீங்கன்னு தெரியும். இந்த காரை பர்டிகுலராக சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த காரை பர்டிகுலராக சூஸ் பண்ணோன்னா, இது வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த சீட்ஸு அப்புறம் பேக் சீட்ஸை மடித்தோன்னா இங்கே வந்து 6x6 ஒரு பெட்டு போட்டுக்கலாம். இதில் மூணு பேர் தூங்கிட்டு போகலாம். எங்கேயாவது லாங்காக போகிறோன்னா, இது வந்து ஹெவி வெஹிக்கிளில் எவ்வளோ லோடு ஏறினாலும் இதில் ஒரு 10 நம்ம ஏறி உட்காந்தாலும் வண்டி வந்து ஸ்லோ ஆகாது. அது ஒன்று லக்ஸரியாக இருக்கும், இப்போ ஒரு அலங்கல் குழுங்களே இருக்காது. இன்னொன்று லைஃப் வரும். GMCன்றது வந்து GCCயோட ஒரு பிராண்டு, இது US பிராண்டு. GCCயில் ஃபுல்லாக அந்த லோக்கல்ஸ் அரபிஸ் வந்து இந்த வண்டி தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் வாங்குறோம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வண்டியை வாங்கிடுவோம் அப்படின்னு. ஒரு 10 எந்த வண்டியும் மாற்ற வேண்டாம் அப்படின்றது வாங்கினா. அதை தவிர்த்து வேறு வண்டிங்கள்லாம் இருக்குது, பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஏதோ ஸ்டாஃபுங்களை கூட்டு வரதுக்குன்னு இருக்குது. பர்சனலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பர்சனலாக உங்களுக்காக வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இது வந்து வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணி? வாங்கி ஒரு 5 வேறு ஏதாவது காரில் ஏறும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கா, எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆமாம், இதில் இருக்கிற கம்ஃபர்ட் நம்ம உங்களுக்கு வேறு எதுலேயும் கிடைக்கும். வேறு எதுவும் ஏற பிடிக்குதா? பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஷூட் ஏதாவது போவோம், இதில் வந்து ஃப்ரீசர் இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்குது, இந்த மீட்டு சிக்கன்லாம் வந்து மசாலா போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுவும் இதுதான் இதுக்குள்ளேயே வச்சுரு. எப்படின்னா ஒரு 15-20 வந்து உள்ள எல்லாம் அப்படியே கட்டி ஆயிடும், ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும். அதுக்கு நம்மளுக்கு ஈஸி. பின்னாடி வந்து அந்த ஷூட்டிங் ஐட்டம்ஸ் ஏற்றிட்டு போறதுக்கு ஈஸி. ஸோ இதெல்லாம் தெரியும் பாய்க்கு உள்ள. இப்போ அதில் உட்காந்து ஓட்ட போறீங்க வந்து? அதுக்கு தான் நம்ம பிரதர்ஸ் இருக்காங்க இங்கே. வந்து நம்ம ஒரு 3 டிரைவர் இருக்காங்க நம்ம கிட்ட வேலைக்கு. அவங்க ஓட்டும் போது நம்ம திங்க் பண்ணிட்டே இருப்போம். இப்போ நான் வந்து வேலை கார் ஓட்டணும்னு ஆசையெல்லாம் இல்லையா? நான் இந்தியாவில் என்னோட லைசன்ஸ் இருக்கு, நான் கார் அங்கே ஓட்டியிருக்கேன், அதெல்லாம் இருக்கு. இங்க வந்து லைசன்ஸ் எடுக்கல. நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம எதுக்கு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம், ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டே இருப்போம். சிக்னல் பாஸ் பண்ணிட்டா கூட இங்கே வந்து 50,000 dirham கொடுக்கணும். நம்ம ஊர் காசுக்கு 11 lakh rupees மேலே ஃபைன். இங்கெல்லாம் வந்து கம்மிலாம் கிடையாது, ரொம்ப அதிகம். ஃபைன் கொடுத்தே ஆகணும், நம்ம ஏமாற்றவும் முடியாது. ஏன்னா ரினுவல் பண்ண போகும்போது எப்படியும் அந்த ஃபைன் கொடுத்தா தான் வண்டியை ரினுவல் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால அந்த டென்ஷன் எதுக்கு, நம்ம பாட்டு ஜம்முன்னு உட்காந்து வருவோமே அப்படின்ற. சூப்பர் சூப்பர். நீங்க வேணா லைசன்ஸ் எடுத்துவாங்க, இவங்க நீங்க வந்துட்டீங்கன்னா. இங்க லேடிஸ் இங்க எவ்வளவு பேர் ஓட்டுறாங்க? அவங்க அடிச்சிருவாங்க எடுத்துட்டு வந்து பின்னாடி.
தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு ஆசை அது ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் அப்படின்னு, அதுவும் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கணும்னு ஆசை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையா சம்பாரிச்சு வாங்குவோம். கூடிய சீக்கிரம் வாங்குங்க பாய், நாங்க வரோம் அப்பயும் வரோம். இங்க வந்து புது மாடல் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க இல்ல மிஸ்டர் சமீர் பாய், இங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து 5 சீட்டர் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன டைப், எக்ஸ்யூவி டைப் லான்ச் பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கும் வண்டி. சோ அடுத்து அதுதான் நம்மளோட எய்ம். ஆமாமா, ஓகே, சீக்கிரமா வாங்கிடுங்க. அண்ட் அடுத்து எப்படி இருந்தது நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப 8 मंथ्स ஆச்சுல, ரிசெப்ஷன் எப்படி இருந்தது இங்க துபாய் போறது வரைக்கும் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்க்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மாசம் நம்மளால பிரியாணி செய்ய முடியல அந்த அளவுக்கு கூட்டம். அதை யோசிச்சு என்ன பண்ணோம், ஸ்டாஃபுங்களை எக்ஸ்ட்ராவை ஏத்தி 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 சேர்த்து, இப்போ ஒரு டிரைவர்ஸ் இதெல்லாம் சேர்த்து எப்படியும் கிட்டத்தட்ட 60 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கூட்டத்தையும் மேனேஜ் பண்ணோம், ஒரு ஆவரேஜான பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதுவே நம்மளுக்கு ஹியூஜ். இப்போ டெய்லி ஒரு 100 கிலோ 125 கிலோ வீக் டேஸ்லேயும், வீக்கெண்டில் வந்து ஒரு 200-250 கிலோ பிரியாணி விற்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த ஆவரேஜ் நம்மளுக்கு இப்போவும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ இங்கே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே வந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருந்தோம், கராமா வந்துட்டு முக்கியமான ஏரியா, ஏன் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணி, நீங்கள் போன தடவை சொன்னீங்க கராமாவில் ஏன் பண்ணலைன்னு, ஆனால் அங்கே உங்களோட ரெஸ்டாரண்ட் எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏன் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதாம்மா, அங்கே இருந்தால் இன்னும் இதை விட அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ். ஏன்னா அங்கே வந்து நிறைய மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியா அது, அங்கேயும் ஓப்பன் பண்ணலாம்னு தான் இருக்கும். பட் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் வெறும் அவுட்லெட் மாதிரி ஒன்று வச்சு, சும்மா ஜஸ்ட் ஒரு 10 பேர் எமர்ஜென்சிக்கு சாப்பிட்டுக்கிற மாதிரி, மற்றபடி இங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் கராமாலேருந்து ஆர்டர் பண்ணி இங்கேருந்து சாப்பாடு போகுது நூன் ஆப்பில். ஸோ அங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நூனில் ஈஸியாகிடும். அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க புக் பண்ணிப்பாங்க, டேக்அவே வந்து வாங்கிப்பாங்க. அங்கேயே நிறைய மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க வாங்கி, அது ஃபியூச்சரில் ஐடியா இருக்குமா, ஒரு 2-3 மாதத்தில் அங்கேயும் ஒரு அவுட்லெட் போடுவோம். சூப்பர் சூப்பர். அப்போ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அங்கேயே எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, இந்தியன்ஸ் வருவாங்க. ஆமாம், நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் சொன்னாங்க அங்கே உங்களோட ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் நாங்கள். ஆமாம், இங்கேயே இவ்வளோ கூட்டம் வருது, அப்போ அங்கே போச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேர் விரும்பி வராங்கம்மா, ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கணும்னு நேராக தேடி வராங்க. வர டூரிஸ்ட்லாம் வந்து வர 10 நாள் வராங்க, 15 நாள் வராங்கன்னா அதில் ஒரு நாள் வந்து ஜபார் பாய் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி வராங்க நிறைய பேர் வராங்க. நிறையா செலிபிரிட்டிஸ் வரதை பார்க்க முடியுது எங்களால் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆமாம்மா, வராங்க. அந்த ரிசப்ஷன் எப்படி இருக்கு பாய் உங்களுக்கு இங்கே? இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து எந்த செலிபிரிட்டி வந்தாலும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று டைரெக்டாக வந்துடுறாங்க, இல்லைனா அவங்க தங்குற இடத்துலேருந்து ஆர்டர் போட்டு வர வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது தமிழ்நாட்டு செலிபிரிட்டி. இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஷாருக் கான்கெலாம் கூட சாப்பாடு போயிருக்கு. ஆமாம், இந்த ஜவான் ஷூட்டிங் இதுக்கெல்லாம் வந்தாங்க, அந்த டைமில் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட ஃபீட்பேக் கொடுத்தாங்களாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷாருக் கான் அளவுக்கு இப்போ ஜபார் பாய் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு இல்லையா? பிரியாணி நல்லா செஞ்சால் எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பாடு. ஆச்சம்மா, என்னதான் விஐபியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஷூட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடு. சூப்பர் சூப்பர். ஸோ பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. நல்லபடியாக நீங்கள் சென்னையை மிஸ் பண்ணுறதே இல்லையா? சென்னைக்கு அடிக்கடி வர நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு வரேன்ல. எப்போ எங்கள் கண்ணிலே பட மாட்டேங்கிறீங்களே? நான் காலையில் வந்து நைட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருந்தேன், டைமே இருக்க மாட்டேன். அங்கேயும் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, அங்கே டீம் இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு டச் அவ்வளோதான், நைட் ஏறுவேன், காலையில் வந்து அங்கே இறங்குவேன், மறுபடியும் ஈவினிங் ஏறி நைட் இங்கே வந்துடுவேன். 24 hours சென்னையோட ஜர்னியும் முடிஞ்சிடும். அப்படியே நீங்கள் ஒரு வந்து 24 hours வந்துடுறீங்க, மிஸ் பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன் சென்னையை.
இல்லம்மா ஃபேமிலி எல்லாம் எங்கதான் இருக்கு, ஃபேமிலி தான முக்கியம். ஓ அதனால உங்களுக்கு பிரஸ் தெரியல? ஆமாமா, குடும்பம் கூட இருந்தாலே வந்து ஒரு சந்தோஷம் தானம்மா. சரி, அப்ப இங்க இருந்ததனால உங்களுக்கு எதுவும் தெரியல? ஆமாமா, வேளை அங்க இருந்தாங்களா மிஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டு, அம்மா அப்பாவும் கூப்பிட்டு தான் இருக்கேன். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு வரும் பா, இங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும். என் கூட மட்டும் வந்து இருந்துட்டா மத்த பசங்க எல்லாம் பார்க்கணும், எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க. சோ அதனாலமா. அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப நீங்க ஃபுல் ஃப்ளெஜ்டா இருந்தீங்க கிச்சன்ல, நான் பார்த்துட்டே இருந்தேன். ஓடிட்டு அங்கிட்டு இருந்தேன். ஆமா, ஓடிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்துட்டு பயங்கர டயர்டா இருந்தீங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டா ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாமா, இப்ப நீங்க இல்லாமலே பெர்ஃபெக்ட்டா எல்லாம் நடக்குது போல இருக்கு. இப்போ இந்த ரெஸ்டாரன்ட்ல இல்லனாலும் வேலை நடக்குமா? ஏன்னா நம்ம நான் இருக்கும்போது ரெண்டு குக்கு வந்தாங்க, அவங்களும் பிரியாணி மாஸ்டர்ஸ் தான். பட் என்னோட கொஞ்சம் ஸ்டைல் இருக்குல்ல, அதை வந்து அவங்களுக்கு பழகி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டருங்களை வந்து 4, 5, 6 ஆக்கியாச்சு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒரு 5, 6 மாஸ்டர் இருக்காங்க, எல்லாமே வெல் ட்ரைன்ட். யாராவது ஒருத்தர் லீவ் போட்டாலும் மாற்றி மாற்றி செஞ்சுப்பாங்க, சேம் டேஸ்ட்லேயே பிரியாணி கிடைக்கும். அதை நீங்கள் தான் ஃபீட்பேக் சொல்லணும். ஓப்பனிங்கு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க, இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க, எப்படிமா இருக்கு? சுத்தமாக ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாதுமா, இல்லை எந்த கெமிக்கலும் கிடையாது. நீங்கள் இப்போ சாப்பிட்டு ஒரு 1/2 hour இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது சொல்லுவீங்க, இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு பசிக்கும். நம்ம அந்த டைம்ல அங்க ஏதாவது சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவோம், உங்களுக்காக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கேன், அந்த சாண்ட்விச்சோட கூட. அதான் கேட்டேன். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது கிச்சன், இன்னைக்கு வந்து அப்படி ப்ராசஸ்டா போயிட்டு இருக்கு. நீங்க இல்லாமலே எல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக நடக்குதுமா. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்ப அடுத்தது ஷார்ஜால கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இப்ப ஜான் ஃபர்ஸ்ட் வீக் அங்க ஒரு அப்படியே ஒரு 15-20 நாள் இருந்து அதை சரி பண்ணிட்டு அப்புறம் அபுதாபிக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்டும் நம்ம இல்லனாலும் இதே டேஸ்டா நடக்கணும். இந்த தடவை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குமா? வர்க்கு ஆமாமா, எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆனா நம்ம நம்ம கிட்ட நிறைய பேர் வேலை கேக்குறாங்க, அதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் எடுத்தோம் வேஸ்ட் தானம்மா. ஸோ அதனால எல்லாமே இங்க வந்து தொழில் தெரியாதவங்க தான். நான் வந்து கார்பெண்டர், நான் பெயிண்டர், அவங்களெல்லாம் கூப்பிட்டு 65 கத்து கொடுத்துட்டோம். மசாலா கட் பண்றது, எப்படி வதக்கணும், எது பண்ண எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, எல்லாருமே ஆக்சுவலி அதான் சொன்னாங்க. ஆமாமா, இங்கதான் வந்து கத்துக்கிட்டேங்கிறத சொன்னாங்க. சோ அடுத்து அடுத்து திறக்க போற கடையிலயும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் வாய்ப்பே. இங்க வந்து நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா 70-75 பேர் சிட்டிங்க, டைனிங்க. இங்கே இப்போ நம்ம போகிறோம் இல்லையா ஷார்ஜா, அங்கே வந்து 130 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய தமிழ் மக்கள் வந்து ஷார்ஜாவில் தான் இருக்காங்க. ஷார்ஜாவில் வந்து ரெண்ட் கம்மி, துபாயில் வந்து ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். துபாயில் ஒர்க் பண்ணாலும் ஷார்ஜாவில் தான் வந்து வீடு எடுத்து இருப்பாங்க, படிக்கிறது அவங்களோட ஃபேமிலியெலாம் இங்கே தான். அதனால நிறைய ஃபேமிலி உள்ள ஏரியா இருக்கிறதுனால கூட்டம் வந்து இதை விட அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பிஸ்னஸ். அதனால நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க, நாங்கள் சொல்கிற பாருங்க உங்களுக்கு. உங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிற டீம் வந்துட்டு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க? ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பாட் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஷார்ஜாவில் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அங்கே தமிழ் நிறைய பேர் இருக்காங்க, அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. எடுக்கிறது, அவங்களுக்கு வீசா போடுறது, வீசா ப்ராசஸ்லாம் இங்கே வந்து லேசுப்பட்ட வேலை இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் சேர்த்தோன்னா நம்ம வந்து நம்ம ஊரு காசுக்கு இங்கே எவ்வளோ 8-9000 தரம் வருது. நம்ம ஊரு காசு கிட்டத்தட்ட 2 லட்சம், 2.5 லட்சம் வந்துடுது வீசா போடணுன்னா. அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்குறதில்ல, நம்ம நம்மளே போட்டு கொடுத்துட்றோம். அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்துட்றோம், ஃபுட்டு கொடுத்துட்றோம், சேலரி கொடுத்துட்றோம், அவ்வளோதான். போகும்போது 50 காசு தான் எனக்கு, 50 பைசா இந்தியாவுடைய காசு, 1 ரூபி கிடையாது, 50 பைசே தான் சாலரி.
காலையில் 8 மணிக்கு போய் நைட்டு 10 மணிக்கு வரணும். அப்போ எனக்கு வயசு 9-10 தான் இருக்கும். அதுலேருந்து ஆரம்பிச்சது. ஆமா, அங்கிருந்த ஜேர்னி நம்மளது ஆரம்பிச்சது. இன்னைக்கு நீங்க வேற இடத்துல இருக்கீங்க. ஆனா போன தடவை அதை போய் கேட்டேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இப்பதான் அந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்றீங்க. அங்க ரொம்ப ரெண்ட் கம்மி. அங்க இருந்து செஞ்சு அவுட்லெட்ஸ் மட்டும் வச்சோம்னா அதுக்கும் வாடகை கம்மி. நம்மளுக்கு கிச்சனோட சேர்ந்து ஒரு அப்ரூவல் எடுக்கணும்னா பயங்கர காசு செலவாகும், கோடிக்கணக்கில் ஆகும். இங்கே ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சூடாக தரணும், லேட் பண்ணாமல் தரணும் அப்படின்றதுல அங்கங்க கிச்சனு. Dear appa amma, it's my turn to give you back Ananya's Nananani Homes, a paradise for senior citizens in Coimbatore.